ஆசிரியர் பணி மீதான பெற்றால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 29 ஆண்டுகளாக ஊதியமே பெறாமல் மருத்துவ சேவையாற்றி வருகிறார் தேவராஜ். அவருடன் விறுவிறு பேட்டிக்காக எமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சார், 29 வருஷமாக வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து நீங்கள் ஒரு டாக்டராகவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியாகவும் இருக்கீங்க, ஆனால் சம்பளமே வாங்குறதில்ல அப்படின்னு கேள்விப்பட்டோம். எதனால நீங்கள் சம்பளம் வாங்குறதில்ல? ஒன்று வந்து எனக்கு டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பெய்டு பீவிலாக இருந்தால் 3 வருஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அதனால் பெய்டு இல்லாமல் இருந்தால் என்ன கேட்டேன், பர்மனெண்ட் இருக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் டீச்சிங் ரொம்ப இஷ்டப்படுறதுனால அப்படியே தங்கிட்டேன். சம்பளம் வாங்காமல் சம்பளமே வாங்காமல் ஒரு 29 வருஷமாக வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சலிப்பு வரலையா? ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணலாமே, ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வேண்டிய பணம் வரும், மார்னிங் தான் ஃப்ரீயாக பண்ணுறேன், அரை நாள் தானே, சலிப்பெல்லாம் கிடையாது, சந்தோஷம்தான். இந்த 29 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்கீங்க? லட்சக்கணக்கானவர்கள். அமெரிக்காவில் எங்கே போனாலும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஸ்டூடெண்ட் தான் ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே போனாலும் நான் தான் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. அது மேல்படி படித்து டிஎம்எல்லாம் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் இருக்காங்க, முக்கால்வாசி நிறைய ஸ்டூடெண்ட் இருக்குது, ஒரு லட்சக்கணக்கில் இருக்காங்க. சம்பளமே வாங்காமல் இத்தனை வருஷமாக வந்து ஒரு ட்ராவல் பண்ணிட்டீங்க, ஆனால் பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பமா? ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் நான், ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அப்பா அம்மா எல்லாம் இறந்து போயிட்டாங்க, நானே உட்காந்து படித்து நானே ஏர்ன் பண்ணி நானே படித்தேன், இந்த பார்ட் டைம் ஒர்க் பண்ணிடலாம் ஏர்ன் பண்ணேன், யாரும் கொடுக்கல எனக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனேன். உங்களுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறத நீங்கள் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே எங்கே? 5வது வர பாலக்காட்டில் இருந்தேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக சென்னை தான், 55லேருந்து சென்னை தான், 55லேருந்து 45 மெடிக்கல் ஃபுல்லாக மல்லி சென்னை தான், இப்போ படித்தது வேலை செய்யலாம் சென்னை தான். இல்லை, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இத்தனை வருஷமாக நீங்கள் பணம் வாங்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், ஆனால் அந்த மருத்துவர்கள் அந்த மருத்துவம் சார்ந்த அந்த தொழிலுங்கிறது ஒரு வியாபாரமாக மாறிட்டு இருக்கக்கூடிய சூழலில் எப்படி நீங்கள் அதை சமாளிக்கிறீங்க? அது நான் ஒத்துக்க மாட்டேன்னா, மெடிசன் வியாபாரமாகலை, ஹாஸ்பிட்டல் கட்டி எக்யூப்மெண்ட் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி, இப்போது அது வந்து ஈக்குவலாக அட்லீஸ்ட் ஒரு 50% ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ணுறது, ரெண்டு மணி தான் வரி கட்ட முடியும், டேக்ஸ் கட்டணும் இல்லையா, டேக்ஸ் கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும், வியாபாரம் கிடையாது, என்னை பொறுத்தவரையில் ஒரு சர்வீஸ் அது, நிறைய பேர் நான் இப்போ கூட ஃப்ரீ அட்ரீட் பண்ணுறேன். உங்களுடைய ஒரு லட்சியம் எதை நோக்கி இந்த பயணம் போயிட்டுருக்கு? நோயில்லாத இந்தியாவாக இருக்கணும், கம்யூனிகல் டிசீஸ்லாம் குறையணும், பேஷண்ட்ஸுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட் பண்ண வேண்டாம், இந்தியாவிலாம் கொடுக்கணும், என்னுடைய எய்ம், நிறைய புக் எழுதணும். உலகம் முழுக்க நீங்கள் பார்த்ததில் இந்தியாவினுடைய சுகாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது? நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுதுங்க, இந்தியா நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுது, முன்னே கிடைக்காதெல்லாம் கிடையாது, நல்லா ட்ரீட் பண்ண முடியுது, எந்த பேஷண்ட்டும் அங்கே வெளிநாட்டுக்கு அனுப்பலை, 300 கேஸ் போட்டேன் இன்றைக்கி, அவ்வளோ பேரும் டிக்ளேர் டெட், ஒன்றும் பண்ண முடியாது, வெளியாசம் கொடுத்தாங்க, அவ்வளோ ட்ரீட் பண்ணி நல்லாக்கி நீட்னஸ் வந்து ஹைஜீனிக்காக இருந்து செலக்ட் பண்ணி எல்லோரும் காப்பாற்றிட்டோம், இல்லை நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுது.